மதுரையில் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட இடம் வந்துருக்கு. குளிக்க பழகிறது, அதாவது நீச்சல் பழகிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஸ்விம்மிங் ஃபூல் நிறையாவே இருந்துச்சு, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் வந்து மூடியிருக்காங்க. அதெல்லாம் போக இப்போ மறுபடியும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து திறந்துருக்காங்க. அது எந்த இடம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரீசெண்டாக காந்தி மியூசியம் போயிருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருந்ததான், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்விம்மிங் ஃபூலை. கரெக்டாக காந்தி மியூசியத்துலேருந்து ராஜாமுத்தைய மன்றம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விம்மிங் ஃபூல் திரும்பினோடனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். முதல் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப மோசமாக இருக்கும். கார்ப்பரேஷன் ஸ்விம்மிங் ஃபூலாக அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா போக மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்க தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து இருக்குது, கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் கோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சனிக்கிழமை சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணோம், அப்போது யாருமே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம், அவ்வளோ கூட்டம் எங்களால் குளிக்க கூட முடியல. அதனால வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து தெரிஞ்சு சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சனிக்கிழமை சாயங்காலம் போயிருந்தப்போ கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கும். இப்போ கூட இந்த கார்ப்பரேஷன் ஸ்விம்மிங் ஃபூலில் நீங்கள் குளிச்சிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தலாம்.